மாநகராட்சி மேயர் துணை மேயர்களாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பதவியேற்பு. பேரூராட்சி தலைவர் பதவிகளையும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கைப்பற்றினர். மேயர் மற்றும் துணை மேயராக பதவியேற்றவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு. சிறப்பான முறையில் பணியை தொடர வேண்டும் என முதலமைச்சர் வாழ்த்து. தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் திமுக தலைமை அறிவித்ததை மீறி போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் உடனடியாக பொறுப்பை விட்டு விலக வேண்டும். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் இன்று 23வது மெகா தடுப்பூசி முகாம். மாநிலம் முழுவதும் 50,000 மையங்களில் சிறப்பு ஏற்பாடுகள். தமிழ்நாடு அரசின் சிறப்பு குழு இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் சந்திப்பு. உக்ரைனில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மாணவர்களை மீட்பது குறித்து ஆலோசனை. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கர்நாடக அரசின் பட்ஜெட் அறிவிப்பால் தமிழ்நாடு விவசாயிகள் அதிர்ச்சி. மணிப்பூர் மாநிலத்தில் இன்று 22 தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. உத்தரப்பிரதேசத்திலும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்கிறது. ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷேன் வார்னி காலமானார். சுழற்பந்து ஜாம்பவான் வார்னேவின் திடீர் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். ரஷ்யாவில் பேஸ்புக் மற்றும் பிபிசி உள்ளிட்ட மேற்கத்திய ஊடகங்களுக்கும் தடை. உக்ரைன் போர் குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதாக குற்றச்சாட்டு. உக்ரைன் ரஷ்யா போரில் நேரடியாக தலையிடப் போவதில்லை. நேட்டோ நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு.